ஜனம் பூதகணாதிஷேவிதம் கவித்தஜம் பூதபிரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வரப்பாதபங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகர புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஷர் ஒவ்வொரு அனுதினமும் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம இருக்கோம் அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் ரொம்ப சிறப்பாக ஆயுத பூஜை இருப்பீங்க நேற்று விஜயதசமியை பற்றிய சிறப்பான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நமக்குன்னே உரிய ஒரு அற்புதமான தகவல் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அதற்குண்டான எண்கள் என்ன தெய்வீக வழிபாடு என்ன ஆன்மீக டிப்ஸு குட்டி ஸ்டோரி போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய இருபதாம் தேதி வரக்கூடிய இருபதாம் தேதி பிரத்திங்கிற மகாஜபம் அதே மாதிரி சண்டி பாராயணம் ரொம்ப வெகு சிறப்பாக நடக்க போகிறது அதாவது சத்ருக்களை வெல்லவும் தடங்கல்களை போக்கவும் நிறைய காரியங்கள் எனக்கு நடக்கவே மாட்டேங்கிறது நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனாலும் ஏதோ தடம் வர்றது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் கூடவே குரு பயிற்சி பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தொன்று குரு பயிற்சி சிறப்பு யாகம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் குருவாகப்பட்டவர் நல்ல பலன்களை கொடுக்கணுங்கிற அற்புதமான விஷயத்தை நோக்கி இந்த யாகம் நடக்கிறது இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய உங்களுடைய தட்சணையாகவோ உங்களுடைய பெயர் நட்சத்திரமாகவோ அந்த இடத்துல இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வருஷம் முழுக்க கொடுக்கும்னு சொல்லல ஏன்னா மந்திர ஜபத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு அதே மாதிரி தசமகாவித் ரொம்ப சிறப்பாக இந்த வகுப்பு வாழ்க்கையில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இதுலேயும் நிறைய பேர் பங்கேற்கிறீங்க அதுலேயும் மற்றற்ற மகிழ்ச்சியை தரும் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது உண்டு அதாவது செல்வங்களை அதிகரிக்கிறதுக்கு எந்த வழிபாடு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவா சுக்கர பகவான் செய்த அற்புதமான வழிபாடு என்னென்னா ஸ்படிகலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறது இந்த ஸ்படிகலிங்கத்தை வைத்து எவர் ஒருவர் ஆராதனை பண்ணுறாரோ அவருக்கு சுக்கர பகவானுடைய அனுகிரகம் அதே சமயத்தில் பார்த்துட்டு சிவபெருமானுடைய பூர்ண அனுகிரகம் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய பூர்ண அனுகிரகம் கிடச்சிடுறது செல்வங்கள் குமிக்கிறது டெய்லி ஸ்படிகலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறது அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காசியில் கூட லிங்கம்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த போகிற வழியில் காசியிலேருந்து நம்ம விசாலாட்சி சந்நிதிக்கு போகிற வழியில் ரொம்ப அழகாக நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ விசேஷம் வாய்ந்தது ஸ்படிகலிங்கம் அப்படின்னு சொல்கிறா நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய பேர் அதை வாங்கி அபிஷேகம் பண்றா இன்றைய தினத்துல ரொம்ப அற்புதமான ஆன்மீக டிப்ஸ் நம்ம நாள் எப்படி பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபலவர் வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் இன்றைய திதி தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் மிதுனராசி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அறிவு நம்மளுடைய புத்திசாலித்தனம்தான் அந்த புத்திசாலித்தனத்துக்கு யார் அதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் புதனுக்கு யார் அதிபதினா சரஸ்வதி அம்பாள் அந்த சரஸ்வதி அம்பாளுடைய கடாட்சை இருந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை நம்ம எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வர முடியும் அதுதான் உண்மையும் கூட ஆக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல மூன்றென்னோ நமக்கு ரொம்ப முக்கிய தேவை சக்தி அறிவு செல்வம் இந்த மூன்றில் இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் விஜயதசமி நன்னாள் இந்த விஜயதசமி நன்னாள் அன்னைக்கு குழந்தைகளுக்கு உட்கார வச்சு அவர்களுடைய புஸ்தகங்களுக்கு பூஜை செய்து அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் வரி அதே சமயத்தில் பார்த்தினா திருக்குறள் பாரதியாருடைய பாடல்கள் சுவாமியினுடைய பாடல்கள் மந்திர பாடல்கள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் படிக்க சொல்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளையார் சொல்லி அந்த பிள்ளையார் சொல்லி நம்ம போடணும்னாலும் சரஸ்வதி அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லுவாள் சரஸ்வதி நமஸ்துப்யம் பரதே காமரு வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தவதுமே சதகன்னு சொல்லுவா நம்மளுடைய வித்தியத்தை ஆரம்பித்து வைக்கக்கூடிய அந்த தேவி அந்த வித்தியத்தை ஆரம்பித்து குருவினுடைய கையை பிடிச்சி நம்ம போகக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்றைய தினம் விஜயதசமி நன்னாள் இன்றைக்கி நிறைய பேர் அக்ஷராபியாசம் பண்ணுவேன் இந்த அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியமானது அப்பா தன்னுடைய மடியில் குழந்தையை உட்கார வச்சு குரு தன்னுடைய மடியில் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு நெல்லில் அழகாக ஃபஸ்ட்டு அஷ்டாட்சரம்னு சொல்லுவோம் ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை எழுதுவா அதுக்கப்புறம் ஓம் நம சிவாய சிவாய நமங்கிற மந்திரத்தை எழுதுவா இது முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய மாதிரபாஷைன்னு சொல்கிறது உண்டு அதாவது நம்ம தாய்மொழி என்னவோ அந்த எழுத்துக்களை நாம் எழுத வேண்டும் எழுதி அந்த சுவாமியிட்ட நமஸ்கரணம் பண்ணி வெத்தலபாக்கு பழத்தோடு கோயிலில் கொடுத்து அர்ச்சனை பண்ணி அப்படி இல்லைன்னா வீட்டிலையே பண்ணுறோம்னா வித்யா சரஸ்வதி ஹோமம் கணபதி ஹோமத்தோடு இதை செய்து கொள்வது குழந்தைகளுடைய எதிர்கால படிப்புக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இதுலேயும் பார்த்துட்டோம்னா குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம யார் ஞாபகம் வரும் தேச தலைவர்களில் யார் ஞாபகம் வரும்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்துட்டோம்னா டாக்டர் அப்துல் கலாம்ஜி இந்த அப்துல் கலாம்ஜியோடைய பிறந்த நாள் இன்றைய தினம் ஆக இன்றைய தினத்தில் விஜயதசமி நன்னாள் சிறப்பான நாள்னு சொல்ல இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் போகிறோம் என்பர்களே நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா சில கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் பாசம் அது முக்கியத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாத்தையும் மறந்து எல்லா விஷயங்களும் நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா செயல்படணும் நமக்காக கிடையாது நம்மளுடைய எதிர்காலத்துக்காகங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே எப்போவுமே ஊறினு இருக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் வேலை வாய்ப்பில் கடுமையான சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடுமையான பிரச்சனைகளை தாண்டி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு தாயார் வழியில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தை முக்கியத்துவமாக கவனிச்சுக்கணும் வீடு கட்டுறது அதே மாதிரி இடமாற்றம் பண்ணுறது வேலையில் மாற்றம் பண்ணுறது போன்ற மாற்றங்களுக்கு உரிய நாளாக இன்றைய தினம் உண்டு மேஷராசி என்பர்களே இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே சுகமான நாள் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் பாருங்களேன் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் பா ஒரு நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்ததுங்கிற கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருந்திருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக லாஜிஸ்டிக் சம்மந்தமாக கொரியர் சம்மந்தமான போஸ்டல் சம்மந்தமான சர்வீஸில் இருக்கிறவளுக்கு அதே போன்று கம்ப்யூட்டர் ஐடி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடம் விட்டு இடம் மாற்றம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒருத்தர் மூலமாக எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்ன பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் போகும் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து தொழில் பண்ணுறதை ஒன்றுக்கு நூறு முறை கவனிச்சுக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மிதுனராசி என்பர்களே நிறைய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இருப்பினும் நட்சத்திர ரீதியாக கொஞ்சம் கவனம் தேவை திருவாதிரை புனர்பூசத்தில் இருக்கிறவா அதிக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சில பேர் ஏதாவது பேசினாலாம் பேசிட்டு போட்டு திட்டுனா திட்டிட்டு போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஜபிக்க ஜபிக்கப்படுறோம் முடிந்த வரைக்கும் நான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக போகிறேன் முடிந்த வரைக்கும் நான் தியானம் பண்ண போகிறேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப உகந்த நாள் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் டாக் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சொர்ணாகர்ஷண பைர வழிபாடு விசேஷ வழிபாடு ராசி அன்பர்களே கடகராசினியர்களே நன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் யதார்த்த பிரச்சனைகள் எடுத்து பேசுவேன் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா சில பிரச்சனைகள் அப்படின்னு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க இது மத்தியஸ்தபும் வேண்டாம் நம்ம பிரச்சனைக்கும் போக வேண்டாம் பெசாமல் எடுத்துவிடுவோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோம் அப்படிங்கிற சிந்தனை மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கவங்க லேத்து சம்பந்தமான ஒர்க்கில் இருக்கிறவங்க ஃப்ளோரிங் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்தில் கிடைக்கலையே வேலைன்னு நினைச்சிட்டு இருந்தவாளுக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும் எதார்த்தமாக பேசுவேன் எதார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணுவேன் அது பெரிய ஆச்சரியத்துக்கு உண்டானதாக மாறும் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா பாரு இந்த விஷயத்தை வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற பழைய ஞாபகங்கள்லாம் எடுத்து பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருப்பீங்க தந்தையார் நம்மளுடைய பெரியவங்க மூதாதையர் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பூர்வீக சொத்து பூர்வீக கோயில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க கோயில் கைங்கரியங்களுக்கு அல்லது யாராவது முடியலன்னு வந்தால் அவளுக்கு முதல்ல நின்று உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளை பார்த்தா அப்படியே குழந்தை மாதிரி மாறிடுவீங்க சில நேரங்கள் அவங்களுக்குன்னு டயத்தை ஸ்பென்ட் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் கண்ணிராசி என்பர்களே யதார்த்த நிம்மதி ஒரு சில விஷயங்கள் நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் சந்தோஷம் வரும் ஒரு சில காரியம் நடக்கலைன்னா அதை பற்றியே சிந்தனைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் இடமாற்றம் சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாயார் வழியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று விஷயத்தை மனசில் போட்டு படுத்தின்னு இருக்கும் அதெல்லாம் மாறிடும் கவலைப்படாதீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க துளாராசி அன்பர்களே நிறைய விஷயங்களில் மனப்பக்குவம் பெற்றுடுவோம் ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது பயந்துட்டு இருந்தோம் யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ அப்படி கிடையாது ஒவ்வொரு காரியத்திலையும் பேசும்போதும் செயல்படும்பொழுதும் எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப அழகாக யோசித்து செயல்படக்கூடிய நல்ல நாள் வேலை வாய்ப்பில் இன்னும் முன்னேற்றம் தேவை இடமாற்றம் தேவை அரசு உத்தியோகம் தேவைன்னு எதிர்பார்த்த வாளுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும் சில நேரம் இருந்த சங்கடங்கள் போகும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனை பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க விஷிகராசி என்பர்களே சில நேரங்களில் யதார்த்த சிக்கல்கள் இருக்கும் நம்ம ஒரு காரியம் செய்யவே இல்லை ஆனால் நமக்கு பழி வருது நம்ம ஒரு காரியம் விஷயத்துலேயே இல்லை ஆனால் நம்மளை பேர் அதை சொல்கிறா இப்படிங்கிற கவலைகள்லாம் மனசுல இருக்குது அதே சமயத்தில் தெரியாத ஒரு விஷயத்தினால நம்ம அதில் குற்றம் சாடப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பணத்தில் கவனம் தேவை எழுத்துப்பூர்வமாக இருக்கிறத கவனம் தேவை ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது கவனம் தேவை கூட வேலை செய்கிறவங்க யாராவது உங்கள் பெரிய அதிகாரிகளை பற்றி பேசும்போது நீங்கள் யதார்த்தமாக பேசிட்டிங்கன்னா உங்கள் பேச்சு அதில் பதிவாகிடும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் எல்லா விஷயங்கள்லேயும் பேசும்பொழுது கவனம் தேவை ரசித்து ரொம்ப சுவைத்து இன்றைக்கி எல்லா உணவுகளையும் நீங்கள் பார்த்து வாங்கி நம்மளுடைய ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் இனிமேல் மூலிகை சாப்பிடணும் இனிமேல் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடணும் வைட்டமின் ப்ரோட்டீன் இது உடம்பு சரியாக இருந்தால் தான் நம்ம எல்லாமே சரியாக இருக்குங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ஆதரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக மாற்றக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வியாபாரத்தில் மாற்றக்கூடியது ரொம்ப கஷ்டம் சார் இது ஆனாலும் இது செய்து தான் ஆகணும் நிறைய மறதிகள் சில நேரங்களில் இருந்துன்னு இருக்கும் சில விஷயங்களில் பணம் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் எங்கேயோ வச்சுட்டோம் ஆகா நம்ம காசு கொண்டு வந்து எங்கேயோ வச்சுட்டோம் தடுமாற்றங்கள் இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம உயர உயர நல்ல முன்னேற முன்னேற சில மனிதர்கள் இப்படி ஜெயிச்சு ஜெயிச்சுண்டு வரா என்ன இப்படி ஆகும் அப்படின்னு உங்களை பற்றி பின்னாடி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில நேரம் தோல்வி விட்டுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு சந்தோஷம் சிரிப்பாகும் அதனால் இன்றைக்கி வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு ரெண்டும் சேர்ந்தே இருக்கட்டும் யார் யார் எப்படிங்கிற அவ முக பாவனையை பார்த்து கண்டுபிடிச்சிருவேல் கனவுகள் பலிதமாகும் ஏதேனும் தான தர்மங்கள் கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் இருந்துருக்கும் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவேன் உங்களுக்கு உதவி அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மூலமாக இறைவன் அமுத்து விடுவேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு வீடு கட்டுறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் மனசில் நினைச்சுட்டு இருப்பேன் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் பரீட்சையில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் இடம் பொருள் விற்பனை ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் காரிய தடங்கள் இருந்தாலும் கொஞ்ச நாள் பொறுத்துண்டா நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பாராசி அன்பர்களே சாந்தமாக இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள் நிறைய அனுகூலிய விஷயங்கள் நடக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் யதார்த்தமாக பேசுவேல் யதார்த்தமாக சிரிப்பேல் யதார்த்தமாக சில காரியங்கள் அது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பிறரை கவர அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் உங்களுடைய பேச்சு செயல் எல்லா விஷயங்களும் அனுகூலியம் கொடுக்கும் பொலிட்டீஷனாக இருந்துட்டு இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமான தொழில் ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்கவங்க இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க வாட்டர் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்காங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் என்னோட கடை ரொம்ப சின்ன கடை தான் சார் இதை பெருசாகலாம் நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் விரிவுபடுத்தலாம் ஃப்ரான்ச்சைசீஸ் பிரான்ஞ்சஸ் மாதிரி கொண்டு வரலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் தாராளமாக கொண்டு வாங்க அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஃபைல் பெண்டிங் இருந்த விஷயங்கள்லாம் சீக்கிரமா உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களை முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய அதி சஞ்சலங்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த 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 விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணமும் மன சிந்தனைகளும் தோணக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக சில யோசனைகள் அப்பப்போ இருந்துருக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாங்கிற சிந்தனைகள் இருக்கும் அதிலெலாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைச்சக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியமும் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும் வேலை இருக்கேன் அந்த இடத்துலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன் திருப்பியும் அதே இடத்துல என்னை கூப்பிடுவாளா அதை விட நல்ல இடங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது பணம் வரும்போது சேமிச்சிக்கிறது நல்லது ஒரு சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிற வாட்டை யதார்த்தமாக பேசிடுவோம் அதுவே வினையாக மாறக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க என்று எதுனும் ஆன்மீக தகவல் தாந்திரய பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா அதாவது வீட்டில் வந்து செல்வங்கள் செலிக்கிறதுக்கு வீட்டில் வந்து வருமானங்கள் கூடி வர்றதுக்கு வீட்டில் மகாலட்சுமி தங்கிறதுக்கு வீட்டில் பணவரவுகள் நிற்கிறதுக்கு வீட்டில் வராத பணங்கள் வரத்துக்கு சார் என்னமோ தெரில தெரியாத சண்டைகளும் மனக்கசப்புகளும் இருக்குது இதெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு இதை சொல்லி அவர்கள் இதை செய்து பெரிய மாற்றத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆன்மீக தகவலை உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஒரு சுவாமிகிட்ட ஒரு தாம்பாளம் வச்சுருப்பேன் அந்த தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க அதில் தண்ணி நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றிண்டு காசு அஞ்சு அல்லது எட்டு காசு காயன்களை அதில் போட்டுண்டு ஏலக்காய் போட்டு மந்த மந்தப்பொடியை போட்டு நம்ம கொஞ்ச நேரம் சுவாமிகிட்ட வச்சு கையை மேலே வச்சு மகாலட்சுமி ஜபம் குபேர ஜபம் ஓம் சுதர்ஷனாய மக அப்படிங்கிற மந்திரத்தை ஜபித்துண்டு பதினாறு முறை சொல்லிண்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை மா இலை மூலமாக தொட்டு புரோக்ஷனம் பண்ணுங்கள் மா இலை மூலமாக தொட்டு புரோக்ஷனம் பண்ணுங்கள் அப்படிலாம் துளசியை தொட்டு அந்த இடத்துல ப்ரோக்ஷனம் பண்ண ஆரம்பிங்க வீடு முழுக்க புரோக்ஷனம் பண்ணி பாருங்கள் இது தொழில் ஸ்தாபனங்களில் பண்ணுறாங்க உங்கள் ஃபேக்ட்ரியில் பண்ணலாம் வீட்டில் பண்ணலாம் ஒருவேளை வாடகைக்கு ஆள் வரல அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடங்களில் பண்ணலாம் இதை ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை தொடர்ந்து இந்த பரிகாரங்களை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது நிறைய நபர்களுக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுதும் ஏன் நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீமும் இதைத்தான் எப்போவுமே எடுத்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஏலக்காய் அது மங்களகரமான பொருள் மஞ்சத்தூள் உங்களுக்கு தெரியும் மங்களகரமான பொருள் காசு மகாலட்சுமியினுடைய தன்மையை கொண்டது ஜலம் தண்ணீர் அதுவும் மகாலட்சுமியினுடைய தன்மையை கொண்டது தான் இது அத்தனையும் சேர்ந்து உங்களுடைய மந்திரம் அப்போ நினச்சி பாருங்களேன் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமான மாற்றங்கள் கூடி வரும் இன்றைக்கி சொன்ன ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷேர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா நன்றி